ஒரு இளைஞருக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு வந்து கொடுக்கல டோட்டலாக வந்து ஒரு ஏழு பேர்கிட்ட வந்து அஜித் தகர்கிற வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காரு அதாவது இந்த ஆசிய கோப்பை தொடரில் பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ் தான் வந்து ஆடுவாங்க சீனியர் வீரர்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு கோப்பைக்காக அவங்க வந்து அவங்கள வந்து தயாராக சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல வந்து பிசிசிஐ தரப்புலேருந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா யங்ஸ்டர்ஸையும் வந்து தூக்கி வெளியில் எரிஞ்சுருக்காங்க இப்போ ஆசிய கோப்பை தொடருக்கான அட்டவணை வந்து வெளியாகிருக்குங்க அதில் வந்து ஒரு பதி மூணு போட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக நடக்க போகுது நாலு போட்டி மட்டும் பாகிஸ்தானில் ஒன்பது போட்டி பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து நடக்கப் போகுது அதில் செப்டம்பர் ரெண்டாம் தேதி தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் பலப்பிரிச்சை நடத்த போகிறாங்க குரூப் ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் நேபாள வந்திருக்காங்க குரூப் பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் வந்து இருக்காங்க இப்போ இதில் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி பிளேயிங் லெவன் ஒரு பட்டியல் வந்து வெளிவந்திருக்கு அதில் வந்து நான் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா மற்றும் சுமன் கில் அடுத்தது மிடில் ஆர்டரில் பார்த்தோம்னா விராட் கோலி ஸ்ரேயா சையர் கே எல் ராகுல் இவங்க வந்து இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரவுண்டராக பார்க்குறப்ப ஹர்திக் பாண்டியா மற்றும் ஜடேஜா இவங்க வந்து இருக்காங்க அடுத்தது ஸ்பின் பவுலராக வந்து சஹால் வந்திருக்காரு வேகப்பந்து வீச்சாளராக பார்த்தீங்கன்னா ஷமி சிராஜ் மற்றும் பும்ரா இவங்க வந்து இருக்காங்க ஸோ பிளேயிங் லெவனில் இவங்க தான் வந்து இருக்க போகிறாங்க இப்போ இதில் வந்து யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே வந்து இந்த ஆசிய கோப்பை தொடரில் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்க போகிறது கிடையாது அதாவது ருத்ராஜ் ஜெய்ஸ்வாலு இசான் கிஷான் இவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்க போகிறது கிடையாது இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினுக்கும் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல அதே மாதிரி சஞ்சு சாம்சன் மற்றும் சூரியகுமார் யாதவ் இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவனில் வந்து வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு வந்து பும்ரா ஐயர் மற்றும் கே எல் ராகுல் மூணு பேரும் வந்து காயத்திலேருந்து மீண்டு வந்த காரணத்தினால அவங்க மூணு பேருக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்தது மற்ற பிளேயர்ஸ் எல்லாரையுமே வந்து தூக்கியிருக்காங்க நன்றி